அஜ்ஞானியோ அஜ்ஞானியோ, விவேக்கமே இல்லாத ஒரு மனுஷனோ, தனகாமனோ, புத்திரகாமனோ, வியாதிஸ்தனோ, யாருமே திருமலையப்பனை பார்த்தா கதறி சரணாகதி பண்ணணும்னு தோணும். ஏன்னா அந்த ரூபமே புகலிடமா சரணாகதிய காட்டக்கூடிய ரூபம் தானே. ஸ்ரீனிவாசர் அப்படி நிக்கிறார் இல்லையா, தன் கையால வரதஹஸ்தத்தால மாமேக்கம் சரணம் பிரஜங்கிற அந்த கையால தன் திருவடிய நீட்டுறார், மற்றொரு கையால முழுங்கால பிடிச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தமா, என் திருவடிய பிடிச்சுக்கோ, சரணாகதி பண்ணு, என் திருவடிய பிடிச்சின்றவர்களுக்கு சம்சார சாகரமே முழங்கால் பர்யந்தம் தான் அப்படின்னு சரணாகதிய காட்டக்கூடிய ரூபம் தான் ஸ்ரீனிவாசருடைய ரூபம். எல்லாம் நீ தான் பா, சகலமும் நீ தான், நீ தான் எனக்கு புகலிடம், எல்லாம் நீ, எல்லாம் நீனே சரணாகதி பண்ணக்கூடிய ரூபம்னு சொன்னோம் இல்லையா. ஞானியோ அஜ்ஞானியோ, விவேக்கமே இல்லாத ஒரு மனுஷனோ, தனகாமனோ, புத்திரகாமனோ, வியாதிஸ்தனோ, யாருமே திருமலையப்பனை பார்த்து